நம்ம இந்தியாவோட பாரா எஸ்எஃப் கமாண்டோஸ் ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸ் பற்றி போட்ட வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுத்துருந்தீங்க. அப்போது நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நம்ம இந்தியாவோட ஸ்பெஷல் கமாண்டோ ஃபோர்ஸ் பண்ண ஆப்ரேஷன் ஒன்று ஒன்றா எடுத்து பேசணும்னு உங்களுக்கு விருப்பம்னு சொல்லணும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லேயே நிறைய கமெண்ட்ஸ் அந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதோட ஒரு முதல் தொடக்கமாக தான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம இந்தியாவோட பாரா எஸ்எஃப் ஃபோர்ஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயம், மொசாடே ஏன் உலகமே நம்ம இந்தியாவோட இந்த கமாண்டோ ஃபோர்ஸை திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பிரிக்காவோட வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க ஒரு சின்ன நாடு தான் சியாரா லியோன். இந்த சியாரா லியோன்ன்றது 1800 வருஷத்துலேருந்து 1961 வரைக்கும் பிரிட்டிஷாரோட ஆட்சியில் இருக்குது. இப்படி பிரிட்டிஷாரோட ஆட்சியில் இருக்கப்போ இந்த நாட்டில் மிகப்பெரிய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுது. அங்கே இருக்க நாட்டு மக்களை எல்லாருமே இந்த பிரிட்டிஷார்ஸ் ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறதுனால இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு தேவையான கல்வியோ படிப்போ இல்லை சரியான மருத்துவமோ எதுவுமே கிடைக்காம அவங்க எல்லாமே வறுமையில் இருந்துட்டுருக்காங்க. இன்னும் கொடுமையாக, அதாவது இந்த நாட்டில் இருக்க மக்களுக்கு இந்த பிரிட்டிஷ் பண்ண ஒரு கொடூரமான விஷயம், அங்கே இருக்க மக்களை வச்சு அடிமை வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணதில் அந்த காலகட்டத்தில் அந்த ஒட்டுமொத்த நாட்டோட ஜனத்தொகையே 800,000 to 1,000,000 வரைக்கும் இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்த இடத்துல இந்த பிரிட்டிஷார்ஸ் மட்டுமே 30,000 to 50,000 நபர்களை இந்த அடிமை, அதாவது அடிமைகளை ஏற்றுமதி பண்ணுறதை இல்லீகலாக பண்ணியிருக்கிறதா நிறைய ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு கொடுமையை இந்த சின்ன ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மட்டுமே கொடுத்துருக்கு. அங்கே இருக்க எல்லா தங்க சுரங்கங்கள், அங்கே இருக்க வைரம் எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு அந்த நாட்டில் இருக்க இயற்கை வளங்களை எவ்வளோ கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிச்சதுக்கப்புறமா 1961 இந்த நாட்டுக்கு பிரிட்டிஷார் கிட்ட இருந்த சுதந்திரம் கிடைக்குது. இப்படி சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 1962 முதல் பொது தேர்தல் நடந்தாலும் அதுக்கப்புறம் வந்த அரசாங்களும் ஊழல்னாலையும் அதிகப்படியாக சொத்துக்களை சேர்த்து கொள்ளையடிக்கிறதுலையுமே ஆர்வம் காட்டுறதுனால அந்த நாட்டில் ஸ்டேபிளான ஒரு அரசாங்கம் வரல. இதுக்கப்புறமா அங்கே இருக்க நிறைய கிளர்ச்சியாளர்கள் அமைப்புகள் சேர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு உள்நாட்டு போரை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஆர்யூஎஃப்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. இந்த ஆர்யூஎஃப்ன்றது ரெவல்யூஷனரி யுனைடட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப 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 ஒரு மோசமான, ஏன் ஒரு கொடூரமான அமைப்புனே சொல்லலாம். பாகுபலி படத்தில் பார்த்துருப்போம், காலகேயர் கூட்டம்னு சொல்லிட்டு அதில் ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள்ஸை காமிச்சிருப்பாங்க. அதில் எப்படி அவங்க ஒரு நாட்டுக்குள்ளே போனால் அந்த நாட்டில் இருக்க மொத்த வளங்களையும் சூறையாடிட்டு அங்கே இருக்க பொதுமக்களை கொல்லுவாங்களோ அதே மாதிரி நிஜத்தில் பண்ணுற ஒரு கூட்டம் தான் இந்த ஆர்யூஎஃப்னு சொல்லக்கூடியது. இவங்க அங்கே இருக்க மக்களை கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பார்க்காம வெறும் பணத்துக்காக, இவங்க சொல்கிறத செய்யலைன்னா அங்கே இருக்க மக்களை குடும்பத்தோடு கொண்டு இருக்காங்க, இவங்க சொல்கிறத கேட்காத குழந்தைங்க பெரியவங்க இளைஞர்கள்னு சொல்லிட்டு யாரையுமே பாரபட்சம் பார்க்காம அவங்களோட கைகளை வெட்டியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் கூட, அதாவது 1990 அப்புறம் பிறந்தவங்க நிறைய பேர் இந்த நாட்டில் கைகள் இல்லாமல் இருக்கிறத பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி இவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். ஏன்னா இவங்க வந்து அந்த நாட்டில் ஒரு புரட்சி 1991 அப்புறம் ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு புரட்சியை பண்ணி நிறைய தங்க சுரங்கங்களையும் நிறைய வைர சுரங்கங்களையும் இவங்களோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அந்த இடத்துல கண்ட்ரோல் கொண்டு வந்தாலும் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை இல்லையா, இவங்களால அவங்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுக்க முடியாது. அதனால போதைக்கு அடிமையாக்கி அந்த போதையை வச்சு இந்த இளைஞர்களை வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை நான் உங்க கூட வரமாட்டேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறவங்கள அங்கேயே சுட்டு கொடுறது இல்லை கையை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய அராஜகங்கள் நடத்திட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எதையுமே பொறுக்க முடியாமல், அதாவது 1990களோட நடுப்பகுதியில் இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த எக்கோவாஸ், இந்த எக்கோவாஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை, எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கன் ஸ்டேட்ஸ், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு நாடுகளோட கூட்டமைப்பு தான். இவங்களுக்குன்னு தனி இராணுவமே இருக்குது. இவங்க அவங்களோட இராணுவத்தை அனுப்பி இந்த ஆர்யூஎஃப்க்கு எதிராக ஒரு போராட்டத்தில் ஈடுபட வைக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் இந்த அமைப்போட இராணுவத்துக்கு வெற்றி கிடைச்சாலும் அவங்களால ஒட்டுமொத்தமாக இந்த ஆர்யூஎஃப்ஐ கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆர்யூஎஃப் இந்த நாட்டை கிட்டத்தட்ட பிடிச்சி அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நாட்டோட ஜனத்தொகை ரொம்ப கம்மின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்படிப்பட்ட கம்மியாக இருக்க ஜனத்தொகையிலே 50,000 அதிகமான நபர்களை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆர்யூஎஃப்ன்ற அமைப்பு கொண்டுகிட்டு இருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்ச யுனைடெட் நேஷன்ஸ் இப்படியே விட்டால் இது சரிப்பட்டு வராது, நம்ம இந்த இடத்துக்கு ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்பி இவங்களை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணணும். அங்கே இருக்க மக்கள் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. அங்கே இருக்க மக்களுக்கு சரியான குடிநீர் கிடைக்கிறதில்ல, சரியான உணவு கிடைக்கிறதில்ல, எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கே அனுப்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க.
அப்படி அனுப்பப்படுற அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் நிறைய நாடுகள் பங்கேற்றுக்காங்க. யூகே, இந்தியா, கானா, நைஜீரியா போன்ற பல நாடுகள் பங்கேற்குது. இந்த நாடுகளுக்கு யுனைடட் நேஷன்ஸ் அசிஸ்டன்ஸ் மிஷனின் சியாரோலியன் யுனாம்சல்ன்ற பேரை வச்சு இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அனுப்புகிறாங்க. இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்கு ஹெட்டாக இருக்கிறதுக்கு நிறைய நபர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் இறுதிக்கட்டமாக 3 பேரோட பேர்கள் இறுதிக்கட்டத்துக்கு போகுது. அதில் 2 பேர் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க, ஒருத்தர் நம்ம இந்தியாவை சேர்ந்த மேஜர் ஜெனரல் வி கே ஜெட்லி. ஸோ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த டீம் வந்து அடுத்தது இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போக வேண்டியது தான் பாக்கி. இப்படி அமைக்கப்பட்ட இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இந்தியாவை சேர்ந்த 200க்கும் அதிகமான கூர்கா ரைஃபிள்ஸ் பிரிவை சேர்ந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஜினியரிங் டீம்ஸ் எல்லாருமே இந்தியாவிலேருந்து அனுப்பி வைக்கிறோம். இவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல டிப்ளாய் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த 200க்கும் அதிகமான கூர்கா ரைஃபிள்ஸை கைலஹூன்ன்ற இடத்துல இந்த ஆர்யூஎஃப்க்கு அகேன்ஸ்டாக இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்ணுறாங்க. மற்ற நாடுகளில் இருந்த வீரர்களை ஒவ்வொரு இடத்துல அவங்கள பிளேஸ் பண்ணுறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா நம்மளோட மேஜர் ஜெனரல் வி கே ஜெட்லி இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்க இந்த ஆர்யூஎஃப் மெம்பர்ஸை எப்படியாவது திருத்திடணும், இவங்களை அவங்களோட ஆர்ம்ஸை கீழே போட வச்சுட்டு இவங்களை சரண்டர் பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு பெரிய முயற்சிகள் எடுக்கிறாரு. இவர் இப்படி போன டைமில் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் இந்த கைலஹூன்ன்ற இடத்துலலாம் ரொம்பவே மக்கள் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ப்ராப்பரான மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் அங்கே போனதுக்கப்புறம் இந்த மக்களோட நன்மதிப்பை பெறணுன்றதுக்காக அந்த இடத்துல டெம்பரரியாக ஸ்கூல்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க, டெம்பரரி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காக நிறைய டெம்பரரி பிரிட்ஜஸ், எப்படி ஆர்மி சைட்லேருந்து கட்டுவாங்களோ அந்தமாதிரி நிறைய உதவிகளை பண்ணுறாங்க. ஏன் மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா இராணுவ ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி இங்கே இருக்க மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு, அதாவது பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்க பல பேரோட உயிரை காப்பாற்றுறாங்க. இப்படி பண்ணுறதுனால அங்கே இருக்க மக்களுக்கு நம்மளோட இந்தியன் ஆர்மி மேலேயும் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் மேலேயும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருது. மக்களோட நம்பிக்கை அவங்க அந்த இடத்துல சம்பாதிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்குள்ளேயே ஒரு ஈகோ கிளாஷ் போயிட்டுருக்கு. என்னென்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேஜர் ஜெனரல் வி கே ஜெட்லி கூட 2 பேர் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்க்கான ஹெட்டை சூஸ் பண்ணுறதுக்கு 3 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் வி கே ஜெட்லி, மீதி 2 பேர் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த கைனி ஆர்மியை இந்த ஆர்யூஎஃப் அகேன்ஸ்டான கான்ஃப்ளிக்டில் இவங்க சரிவர யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த ஜெனரல்ஸ் எல்லாமே இந்த சியரா லியோனில் இருக்க ஒரு சில பிரபலமான ரிச்சான ஹோட்டலில் போயிட்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க. சில தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கிட்ட இருந்த ஆர்ம்ஸை இவங்களே பிளாக் மார்க்கெட்டில் இந்த ஆர்யூஎஃப் கிட்ட வித்துட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளே போயிட்டுருக்கு. ஆனால் ஜெட்லி அவர்கள் இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் எப்படியாச்சும் இங்கே இருக்க ஆர்யூஎஃப்ஐ சரண்டர் பண்ண வைக்கணுன்றதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இவர் பட்ட இவ்வளோ கஷ்டங்களுக்கு பலன் கொடுக்குற விதமாக நிறைய இந்த ஆர்யூஎஃப்ன்ற அமைப்பை சேர்ந்த நபர்கள் சரண்டர் ஆகிறதுக்கு முன் வராங்க. நிறைய கேம்புகளில் இவங்களுக்கான தண்டனையை குறைக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேரை சரண்டர் பண்ண வைக்கிறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஆயுதத்தையும் கீழே போடுறாங்க. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. ஆனால் திடீர்னு மெக்கானின்ற ஒரு இடத்துல இந்த ஆர்யூஎஃப்க்கும் இந்த கைனாவோட ஃபோர்ஸஸ்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடி நீங்கள் சரண்டர் பண்ணதில், அதாவது இந்த ஆர்யூஎஃப் அமைப்பை சேர்ந்த 10 பேரை வந்து நீங்கள் எங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்யூஎஃப் அமைப்பு இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. இவங்க இந்த கோரிக்கையை வச்சதுக்கான உள்நோக்கமே எப்படியாச்சு இந்த பீஸ் பிளான்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு இந்த பீஸ் பிளான்ல கொஞ்சம் கூட ஒப்புதல் கிடையாது. அப்படி இந்த பீஸ் பிளான்க்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இவங்க கண்ட்ரோல்ல இருக்க எல்லா தங்க சுரங்கமும் எல்லா வைரஸ் சுரங்கமும் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு போயிடும். இவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணி இதை கெடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதுக்கு இந்த கனியாவோட ஃபோர்ஸஸ் மறுத்ததுமே அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய தாக்குதல் பண்ணி அந்த இடத்துல 500க்கும் அதிகமான நபர்களை ஹாஸ்டேஜஸாக பிடிக்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே தெரியாமல் ஆஸ் யூஷுவல் பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் வந்து இந்த இடத்துல பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் கூட இவங்களுக்கு மீட்டிங் இருக்குது, சரண்டர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்த நாளே கைலஹூனில் இருந்த இந்த இந்தியாவோட சோல்ஜர்ஸும் இவங்க கிட்ட இந்த பீஸ் டாக் நடத்தணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி நாள் நடந்தது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியல. இந்த இடத்துல ஏற்பட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கேப்பால் ஏற்பட்ட பிரச்சனையினால இது எதுவுமே தெரியாமல் நம்மளோட இந்தியன் சோல்ஜர்ஸும் இந்த கைலஹூன் கேம்பில் இந்த ஆர்யூஎஃப் ஃபோர்ஸஸால் சுற்றி வளைக்கப்படுறாங்க. இவங்க இப்படி சுற்றி வளைக்கிறப்போ நம்மளோட சோல்ஜர்ஸ் மட்டும் அங்கே கிடையாது, யூஎன்ஐ சேர்ந்த 11 பீஸ் கீப்பர்ஸும் இருக்காங்க. இதில் ஒருத்தர் பிரிட்டிஷை சேர்ந்தவர். இவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்டுக்கு போகாமல் நம்மளோட கோர்கா ரைஃபிள்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட ஹாஸ்டேஜஸாக சரண்டர் ஆகிறாங்க. இவங்க எல்லாமே சிறைப்பிடிக்கப்பட்ட தகவல் தெரிஞ்சதும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அடுத்த நாள் அதாவது மே 2 23 இந்தியன் சோல்ஜர்ஸ் திரும்ப பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸோட இந்த கைலஹூனுக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த கைலஹூனுக்கு முன்னாடியே இந்த லிபரேஷன் குரூப் சார்பில் நிறைய இடத்துல செக் போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி ஒரு செக் போஸ்ட் இருக்க இடத்து தான் குய்வான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த 23 சோல்ஜர்ஸுமே நிறைய ட்ரக் அடிக்டான இந்த லிபரேஷன் குரூப்பை சேர்ந்தவங்க சுற்றி வளைக்கிறாங்க. சுற்றி வளைச்சிட்டு இவங்க எல்லாரையுமே, அதாவது ஏற்க
ஏற்கனவே 200 பேர் ஹாஸ்டேஜஸாக இருக்காங்க. அவங்க கூட இந்த 23 பேரையும் அடுத்த செட் ஆஃப் ஹாஸ்டேஜஸாக இவங்க பிடிக்கிறாங்க. அங்கே இருந்த நபர்கள், அதாவது இந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீரர்கள் சொன்னது, அங்கே இருந்த நபர்கள் எல்லாருமே அவ்வளோ ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு அந்த டைமில் என்ன வேணால் பண்ணுற நிலமையில் இருந்தாங்க. அவங்க யாருமே அவங்களோட சுய நினைவில் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க ஃபேஸ் பண்ண விஷயத்த சொல்லியிருந்தாங்க. மொத்தமாக இப்போது 223 இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டுமே ஹாஸ்டேஜஸாக இருக்காங்க. 500 கினியாவை சேர்ந்தவங்க ஹாஸ்டேஜஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 பீஸ் கீப்பர்ஸ் இன்க்ளூடிங் ஏ பிரிட்டிஷ் நேஷனலிஸ்ட் எல்லாருமே இவங்க கிட்ட ஹாஸ்டேஜஸாக மாட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, வெளிநாடுகளில் தீயா பரவுது. அந்த டைமில் தான் இந்தியாவில் கார்கில் போர் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆயிருந்ததுனால இந்த விஷயம் இந்தியன் மீடியாஸில் பெரிய விஷயமா பேசப்படலை. இந்தியா உலக நாடுகள் பலது கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஹாஸ்டேஜஸாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அதுலேயும் இந்தியாவோட சோல்ஜர்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி எப்படியாவது இந்த எல்லாரையும் மீட்டணும்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு யூகேவோ சரி அமெரிக்காவோ சரி யாருமே சரியான பதிலை சொல்லலை. ஏன்னா அங்கே மாட்டியிருந்ததில் பெரும்பாலானவங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்களும் நம்மளோட இந்தியாவை சேர்ந்தவங்களும் தான். அதுவே அவங்களோட சோல்ஜர்ஸ் அவங்களோட சிட்டிசன்ஸ் யாராச்சும் மாட்டியிருந்தாங்கன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அதாவது அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை பிரிட்டனாக இருக்கட்டும் ஓடி வந்து அப்படி உதவி பண்ணியிருப்பாங்க. இந்தியா ஒவ்வொரு டைம் இவங்க கிட்ட போயிட்டு ரீச் பண்ணுறப்பவும் அப்புறம் பார்க்கலாம் இதை பொறுமையாக பண்ணலாம் இதை அடுத்தது செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்களால எவ்வளோ தட்டி கழிக்க முடியுமோ அவ்வளோ தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு இந்த விஷயத்தில் அவங்க எதுவுமே ஹெல்ப்பும் பண்ணலை. அப்படின்னா அவங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். ஆனால் இவங்க இப்படியே விட்டுட்டா நம்ம இந்தியா இவங்களை மீட்காமல் விட்டுருமா? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமாயிருக்கும். அடுத்ததா இவங்களை மீட்கிறதுக்காக இந்தியா என்னெல்லாம் பண்ணாங்க. வெறும் 135 வீரர்களை இந்தியாவில இருந்து அனுப்பி எப்படி 1800 அதிகமான இந்த லிபரேஷன் குரூப்பை சேர்ந்தவங்கள ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க. அதுக்கு ஒரு தீப்பொறி போறோம், ஆனா இப்போ காட்டு தீயை பத்தி. இது எல்லாத்தையுமே பாகம் 2 பார்க்கலாம். இது இப்போதைக்கு வெறும் பார்ட் 1. அங்கே என்ன நடந்ததுன்றது மட்டும்தான். அடுத்த பதிவு நாளைக்கு வரும். அடுத்த பதிவு வரை வரைக்கும் காத்துருங்க. எப்படி ஒரு மூவியில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குமோ அதை விட அதிகப்படியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த செகண்ட் பார்ட்டில் இருக்கும். எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க, அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களாக இருக்கேன்.